முக்தாசாரை பத்தி சில விஷயங்கள் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவர் பிலிம் சேம்பர் பிரசிடண்டாக இருக்கேன், நான் பிலிம் சேம்பர் செக்ரட்டரியாக இருந்தேன். அப்போ எனக்கு இவ்வளோ அனுபவம் கிடையாது. இந்த தொழிலுக்கு வந்து ஒரு 7-8 வருஷம் தான். பலதை இவரோட பிரசிடண்டாக இருக்கேன், நான் செக்ரட்டரி இருந்தேன், பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதில் ஒன்று வந்து சினிமாவில் எப்படி நேர்மை நாணயத்தை கடைப்பிடிக்கணும், மற்றவங்கள்கிட்ட தானாக வருவாங்கிறது அவர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன். அவர் பல படங்கள் பண்ணியிருக்காரு. என் நடிகர் திலகத்துக்கு மார்க்கெட் கொஞ்சம் இறங்கும்போது அதை தூக்கி நிறுத்திய படமும் இவருடைய படம் தான். இப்போ கூட இந்த 10,000 கோடி, நான் படித்தவன் இன்ஜினியரிங் தான், இந்த 10,000 கோடிக்கு எத்தனை சைஃபர்னு தெரியாது. இங்கே வந்தால் எண்ணி கற்றுக்கணும் எத்தனை இருக்குதுன்னு இந்த அட்டையை பார்த்து. அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோகிராஃபிலாம் ரொம்ப நல்லா இருக்குது, பாடல்கள் நல்லா வந்திருக்கு, திரு விவேக்கும் நடிச்சிருக்காங்க, அதோட நல்லவர்களாகிய கேஆர் ருக்மாங்கதன், ப்ரொஃபஸர் பிரகாசம் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதனால் நல்லவர்களால் இன்று ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்தா வி சீனிவாசன் அவர்கள் தலைமையில் இது கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்புகிறேன், அடைய வேண்டும் என்று வேண்டுகிறேன். நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். உண்மையிலேயே முக்தா சீனிவாசன் சார் நாங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். சேம்பரில் எது இருந்தாலும் இந்த ஏஜ்லேயும் தைரியமாக கேள்வி கேட்பார், அதுக்கு உண்டான பதிலும் சொல்லுவாங்க. ஸோ அவருடைய மேற்பார்வையில் இந்த படம் வந்திருக்குன்னா உண்மையிலேயே ஃபோட்டோகிராஃபி அவர் பையன் டைரக்ட் பண்ணியிருக்காரு, பிரமாதமாக தான் இருக்குது, சாங்கும் நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோ வந்து ஃபிலிமில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் மீடியா வந்து இப்போ டிவி சேனல்ஸ் ஆகிப்போச்சு, அதே மீறி நம்ம வந்து சினிமாவில் வர வைக்கணும்னா ஏதாவது வந்து புதுசாக ஒரு பிஸ்டாண்ட ஒரு சாதாரண படம் வந்து பெரிய அளவுக்கு வியாபாரம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அதே நோக்கத்தில் எல்லாருமே இப்போ படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அந்த சப்ஜெக்ட் மாத்திரம் வந்து ஒரு அக்செப்டபுளாக இருந்ததுன்னா நிச்சயமாக படங்கள்லாம் இப்போ வெற்றி பெறுது. அதுக்கு ஸ்டார் காஸ்ட் தான் வேணுன்றதும் இல்லை. ஆனால் நிச்சயமாக முக்தா சீனிவாசன் அவருடைய சன் பண்ணியிருக்கிறதுனால டைரக்ட் பண்ணியிருந்தாங்க, நிச்சயமாக அதுக்கு அதில் வந்து வெற்றி நிச்சயம். அதே மாதிரி இந்த கதை ஏதாவது வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் போல இருக்குதுல்ல, அது தெரியாது ரெண்டு ஹீரோயினா ஒரு ஹீரோயினான்ட்டு. அது எதாவது டிஃபரெண்டாக கண் இது பண்ணி கான்டாக்ட் பண்ணி இது பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள், வணக்கம். என் மகன் சயா சுந்தர் இயக்கி இதுவரை வந்துள்ள படங்களுக்கு சொல்லலாம் துயிலை நான் மகிழ்ச்சியுடன் சந்திக்கிறேன். அனைவரும் இந்த படத்தின் வெற்றி பெற உங்கள் அனைவரையும் வேண்டுகோள் விடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போது சினிமாவில் தமிழ்நாட்டில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கின்றன. நான் சினிமாவுக்கு வந்து 65 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டேன். 1947 மாடர்ன் தியேட்டர் சிஆர்ன்ற என்ன அதை சேர்த்து விட்டாரு. இந்த 65 காலத்தில் என் அனுபவத்தை இங்கு உங்களிடம் பரிமாறிக்கொள்ள வருகிறேன். நட்சத்திர ஆதிக்கத்தில் இருந்து தமிழ் சினிமா இன்னும் இப்போது அதிலிருந்து வந்த புதிய முழுமைகளை அடைந்த படத்தின் இதை இயக்கம் இதை எதிர்பார்க்க கொடுக்கிறது. ஒரே ஒரு ஆண்டு வரை சின்ன படம் என்கிற படம் பிசினஸ் மரணிகளில் ஓடுகிறது. ஓடாத படம் தான் செக்யூரிட்டிகள் எங்களில் இருக்கிறது. நவீன குறிப்பதற்கான அறிவை இருப்பதற்காக வெற்றி போட்டு தோற்றியுள்ளவுடன் எதற்கும் தந்துவிடுகிறது. தயாரிப்பாளர்களுக்கு எதுவும் தரவில்லை. மாபெரும் வெற்றி கண்டுள்ள உதாரணம் பாட்ஷா, நடுநிலையில் சில பக்கங்கள், நட்சத்திர படங்கள் ஓடாமல் நல்ல மனதுடன் அதை கொண்ட அந்த தயாரிப்பாளர் படம் உங்களுக்கு நிகழ்த்து நிகழ்வு உங்களுக்கு ஒதுனாக இருக்கிறது. படம் பார்க்கும் ரசிகளை விளைவித்த நல்ல மாற்றமான நட்சத்திரங்களை எல்லாம் அந்த ஈர்ப்பு சக்தி உடனே உடைத்து விட்டது, அநேகமாக உழைந்து போய்விட்டது. கதை பாடல்கள் இயக்கம் இவையே நங்களுக்குரிய எழுத்து முக்கியத்துவத்தை பெற்றுள்ளன. நமக்கு இனி நட்சத்திரங்கள் வாசனை வேண்டாம். கோடிக்கணக்கான நாம் நஷ்டமடைந்து கொண்டது நட்டப்பட்டது போதும். அழிந்து போன திறப்பை கொடுத்து இனி நாம் அவளை அளவை மிஞ்சிவிட்டது. இனி டிஸ்ட்ரிபியூட்டர் என்ற தொழிலில் பிரிவு சென்றுவிட்டது. இன்று மீதான சாய தேர்வில் ஊருக்கு ஒரு டிபன் ஒரு டீம் பண்டி போட்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் மண்டலத்துக்கு தெரியவிட
மன்றத்துக்கு இருப்பது வந்து அவர்களுக்கு புரோக்கர்களாக தான் இருக்கிறார்கள். வீரா சாஹிப்ட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லை. நான் நட்சத்திர சம்பளத்தை நம்மால் கொடுத்து விஜயவில்லை. ஐயோ, அவர்கள் தங்களுடைய உள்ள வாழ்க்கையை இணையாக சம்பளத்தை அடைய அவர்களே சொந்தப்படம் எடுத்து அதன் மூலம் அதிகமான லாபத்தை பெற வேண்டும். கதையை முக்கியப்படுத்தி பதிவு பாட்டை வகை வரை எடுத்து ஈக்கத்தை உபயோகப்படுத்தி சின்ன படங்கள் என்றும் முந்தில் கூட்டப்பட்ட படங்கள் எடுப்பது குறைகளை தான் போட்டால் நஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளும். நாம் அடைந்த சத்திர சரித்திர ஆதிக்கத்துக்கு பசித்தக்காத சிறு படங்கள் எல்லா முக்கியங்களும் சிறுக்கி வந்து நல்ல கதைகள் நிச்சயம் கொண்ட படத்தர்களை நான் திரும்ப திரும்ப கூற வேண்டும் என்று இனி என் மனையை இதை சொல்லி அனைவருக்கும் என் நன்றி. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய வி முக்தா சீனிவாசன் அவர்களே, என் இனி நண்பர் ராமநாதன் அவர்களே, என்னுடைய நண்பர் பேராசிரியர் எஸ் பிரகாசம் அவர்களே, ஜெய விருப்பமாந்தன் அவர்களே, வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் பிரிண்ட் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா நண்பர்களே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து காலையில் தான் வந்து எனக்கு தெரிய வந்தது. அதுவும் முக்தா சார் வந்து தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபின் பூமி பூஜைக்கு காலையில் அவளை சந்தித்தேன். ஆனால் அப்போ கூட அவர் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி ஈவினிங் இருக்கு, நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லி சொல்லலை. காரணம் என்னன்னா, அவருடைய ஸ்டைலே வந்து இத்தனை வருஷம் எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை. ஒரு தயாரிப்பாளன்றது மட்டுமில்லை, திட்டமிட்டு செயல்படுறதுன்னு சொன்னால் முக்தா சார் தான் அதை உதாரணம் சொல்லலாம். சமீபத்தில் கூட கமலஹாசன் அவர்கள் ஒரு அறிக்கையில் வந்து ஒரு பேட்டியில் வந்து இவரை குறிப்பிட்டிருந்தார். உடனடியாக அதுக்கு சூட்டபுளாக அந்த சீனியர் ப்ரொடியூசர் என்றது எந்த அளவுக்கு பதில் சொல்லணுமோ அருமையாக சொல்லியிருந்தார். ஏன்னா அப்பவே சொல்லுவாங்க வந்து ஒரு படத்தை ஒரு ஷார்ட் எடுத்தாருன்னு சொன்னால் அந்த ஷார்ட் வந்து பல விதமாக இன்னைக்கு இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு ஷார்ட் பத்து விதமாக எடுத்து அதில் ஒரு ஷார்ட் செலக்ட் பண்ணுவாங்க. டேக் எடுக்கும்போதே டேக் ஒன்னிலிருந்து டேக் எயிட் நைன் வரலும் போவோம். அப்போ ஃபைனலாக டைரக்டர் சொல்லுவார் டேக் டூ ஓகே பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ மீதி எல்லாம் வந்து வேஸ்டேஜ். ஆனால் முக்தா சார் பொறுத்தவரைக்கும் ஒரே டேக், அது பாதியில் வந்து ட்ராலி வந்து பேலன்ஸ் ஆகலைனாலும் திரும்ப அந்த ஷார்ட் அங்கிருந்தே ஆரம்பித்து அந்த ஷார்ட்டை முடித்து இப்படி வெற்றி படங்கள். அதனால் வந்து திட்டமிட்டு செயல்படுறதுனால வந்து இல்லை, அது மாதிரி வெற்றி படங்களையும் அளித்த ஒரு மாபெரும் டெக்னீஷியன், எங்களுக்கு எல்லாம் ஒரு முன்னாடி, அதாவது வழிகாட்டின்னு சொல்லலாம், எங்களுக்கு கைடு. பல விஷயங்கள்ல அவரை பார்த்து நாங்கள் அவர் பேசும் ஒரு ஒரு மேடையில் வந்து பேசும் கருத்துக்களை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் தன்னுடைய மகன் தானாகவே வளர்ந்த இந்த படத்தை பற்றி இத்தனை மீட்டிங்கில் சந்திச்சிருக்கு, ஆனால் ஒரு நாள் கூட இப்படி ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வாங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஒன்றும் பேசவே இல்லைன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அந்த பெருந்தன்மை வந்து உண்மையிலே மகன் வந்து நிச்சயம் அவர் பேரை காப்பாற்றுவார நம்பிக்கை எனக்கு இருக்கு. சுந்தர் வந்து டெஃபினட்டா முக்தா சாருடைய பேரையும் பெருமையும் வந்து அவர் நிச்சயமா காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை இருக்கு. இங்க சில காட்சிகளை பார்க்கும்போது அவர் செலக்ட் பண்ணிருக்க ஹீரோவும் சரி, ஹீரோ நல்லா இருந்தா ஹீரோயின் சரியா இருக்க மாட்டாங்க. இப்ப சமய காலத்துல வர படங்கள் எல்லாம் பார்த்தா உண்மையிலே அவங்க ஜோடி பொருத்தமும் உண்மையிலே பாராட்டக்கூடிய அளவுக்கு அழகா இருக்க ரெண்டு பேருமே மேட்ச் நல்லா மேட் ஃபார் ரீச் ஆகிருந்தால் ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க. அந்த செலெக்ஷனுக்கு வந்து என்னுடைய அப்ரிசியேஷனு. அதே போல அவங்களுடைய கூட நடித்தவர்கள் டெக்னீஷியன்ஸ், கேமரா வந்து சில ஷார்ட்ஸில் உண்மையிலேயே கேமராமேனை பாராட்டணும். அந்த ஃபோர்கிரவுண்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் வந்து சில நேரத்தில் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும். ஆனால் பேக்ரவுண்டு ஒருவேளை நான் கண்ணாடி புதுசாக மாற்றினதால என்னன்னு தெரியல, பார்த்தா பளிச்சுன்னு அந்த பேக்ரவுண்டே வந்து பளிச்சும் தெரியுது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த போட்டோகிராஃபி வந்து அருமையாக அமைஞ்சிருக்கு. இப்படி சில நல்ல விஷயங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. காரணம், சமீபத்து இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 148 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான படங்கள். ஆனால் சக்சஸ் ரேட் வந்து 8 படம் தான் சக்சஸ் ஆகிருக்கு. அதுவும் சிறு முதலெட்டு படங்கள். அந்த 8 படங்களில் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகே, கலகலப்பு, டப்பிங் படம் நானி, அப்புறம் பீசா, சின்ன சின்ன படங்கள் இப்போ நடுவில் சில பக்கம் காணிதுன்னு சொல்லும் கேட்கும்போது உண்மையிலேயே அந்த வரிசையில் வந்து இந்த 10,000 கோடி நிச்சயமாக அதிகமான பட்ஜெட்டுன்னு சொல்லலாம். 10,000 கோடி இந்த உலகத்தில் இதுதான் வந்து
டைட்டில் விட பட்ஜெட்டை கூட சொல்லலாம் நான் அந்த அளவுக்கு வசூலாவது பண்ணணும். ராமநாதன் அவர் சொல்றது போல எத்தனை சைபர் என்பது இங்க வந்துதான் நாங்களே இது வந்து 10,000 கோடி நாங்களே கணக்கு போட்டோம். 10, 1,000 என்னது ஒரு 3, இது ஒரு 6 மொத்தம் சேர்த்த 10 நான் பார்த்தா இங்க 11 இருக்கு. சோ அந்த அளவுக்கு அந்த தலைப்பு வந்து வச்சுக்கிட்டோம். அவர் அனுப்பிச்ச இன்விடேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆக சுந்தர் வந்து நிச்சயம் வெற்றி பெறணும். இந்த படம் வந்து மாபெரும் திரையரங்கில் வந்து ராமநாதன் சார் இருக்காரு, காரணத்தோடு தான் அவர் கூப்பிட்டு இருக்கோம் நாங்க. நிச்சயமா அவர் வந்து எல்லா தியேட்டர் சிட்டியில எல்லாம் இருக்கிறதெல்லாம் அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். நல்ல தியேட்டர்கள் அவர் கையில தான் இருக்கு. அதனால அந்த உதவியை வந்து செய்யக்கூடிய மனசுள்ளவர் ராமநாதன் வந்து நிச்சயமாவே வந்து வியாபாரி மட்டும் இல்ல, மனிதனே உள்ள ஒரு நல்ல மனிதன். நிச்சயம் அந்த ஹெல்ப்பை அவர் பண்ணாரு. மற்ற விஷயங்களுக்கு நாங்கெல்லாம் துணையா இருக்கோம். சுந்தர் வந்து தாராளமா வந்து மனம் விட்டு உங்க அப்பா மாதிரி ரொம்ப பிரஸ்டீஜ் பாக்காதீங்க, கொஞ்சம் வந்து அன்னைக்கு எல்லாரோட கலந்து பேசி வியாபார ரீதியா தொடர்பு கொள்ளுங்க கேட்டுக்கொண்டு இந்த மாதிரி வெற்றி பெறுண்டு எல்லாம் உள்ள இறைந்து வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம்.